இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் இடையிலான யுத்தம் தற்போது இறுதிக்கட்டத்தை நிறைங்கிவிட்டதாக கூறப்படுகின்றது குறிப்பாக இஸ்ரேல் இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்பதற்கான அழுத்தங்கள் பல முக்கிய நாடுகளிலிருந்து வந்து கொண்டிருந்தது ஆனால் இஸ்ரேல் அதை சஸ்தை செய்யவே இல்லை இந்த நிலையில்தான் இஸ்ரேலுக்கு தற்போது ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை அமெரிக்கா கொடுத்திருக்கின்றது அதாவது அமெரிக்கா தற்போது ஒரு இரு தேசம் என்கின்ற ஒரு தீர்வை கொடுத்திருக்கின்றது அதாவது சுதந்திர பாலஸ்தீனத்திற்கான சுதந்திர உரிமைகளை வழங்குவதோடு அந்த மண்ணிலே இஸ்ரேல் அழுத்தம் குடியேற்றங்களை அந்த மக்கள் ஏற்பாடுகளை செய்வதற்கான ஒரு தீர்மானத்தை அமெரிக்க செனட் சபை கொண்டு வந்திருந்தது இந்த அமெரிக்க செனட் சபையினுடைய இந்த தீர்மானத்தை இஸ்ரேலிய அரசு அதாவது பெஞ்சமின் நேதன் சாகு தலைமையிலான இஸ்ரேலிய அரசு கொஞ்சம் கூட பரிசீலனை செய்யாமல் நிராகரித்து விட்டது இதன் காரணமாக கடும் அதிருப்திக்கு அமெரிக்கா உள்ளாகி இருப்பதாக கூறப்பட்டிருப்பதோடு இஸ்ரேலுடனான இராஜதந்திர அசரவுகளை நிறுத்தும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றதாம் இதன் காரணமாக இஸ்ரேல் இந்த போரிலே இனிவரும் காலங்களில் சரகல்களை எதிர்கொள்ளும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்ற நிலையில் விரைவில் இந்த போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருக்கின்ற மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் வழங்கப்பட வேண்டும் நிம்மதியான வாழ்க்கை உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதே பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றதாம்